நேரில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண் தெரியாமல் இருந்தது. இப்போ பார்த்து கால் மணி நேரத்தில் ஒரு கண் தெரியுதுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவர் கண் தெரியுதுன்னு சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நல்ல குணமா இருந்தது. ரொம்ப கோடி குடி. நீங்க ஏன் வரும்போது அழுற மாதிரி? ஐயோ எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க. ஓ ஓ ஓ. ஓடிட்ட விச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஏழு இனத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். வணக்கம்ப்பா. வணக்கம். எங்களுடைய அருகில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குருநாதரும் ஆண்டவர் குடும்பத்தின் நிர்வாகியமாக இருக்கிற மதிப்புக்குரிய திரு மதுரை முத்துராஜய்யா கூட இருக்காங்க. இந்த ஆண்டவர் தைலம் இதுவரையில் ஆண்டவர் குலத்தில் பயிற்சி பெற்ற, அதாவது குருமார்களாய் பயிற்சி பெற்ற அனைத்து குருமார்களுக்கும் இந்த ஆண்டவர் தைலம் செய்ய தெரியும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் எல்லோருமே இந்த ஆண்டவர் தைலத்தை செஞ்சு எல்லோருக்குமே கொடுங்க. எல்லோருமே நல்லா இருக்கட்டும். கிட்டப்பறவை தூரப்பறவை கண்ணில் குளுக்கமாக 96 வகையான கண் நோய், அரவா ஈரல் சார்ந்த நோய், நுரையீரல் சார்ந்த நோய், L4 பிரச்சனை, L5 பிரச்சனை, டிஸ்கம்ப்ளைண்டு, எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் துணை மருந்தாக கொடுக்கும்போது நல்லா வேலை செய்யுதுன்னு உங்களுக்கே தெரியும். இனியும் ஆண்டவர் குலத்தில் பயிற்சி பெறப்போகிற அனைத்து குருமார்களுக்கும் பயிற்சி வகுப்பில் இதை இலவசமாக என் குருநாதருக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. நீங்களும் செஞ்சு பழக்கோங்க. சரி, இப்போ ஆண்டவர் தைலத்தை ஊற்றி குணமான ஒரு வீடியோவை பாருங்க. இப்ப கண்ணு எப்படி பாத்துருது? சரி, நீங்க சொல்லுங்க. கண்ணு இப்ப அப்பாவுக்கு எப்படி ஏத்துறது? ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி வந்தாருங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுமே தெரியாது. ஓ, இப்போ வந்து அவர் கண்ணு தெரியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நல்ல குணமா இருந்தது. ரொம்ப கோடி குடி. நீங்க ஏன் வரும்போது அழுற மாதிரி? ஐயோ எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வரத்திருக்காரு. ஓ ஓ ஓ. இல்லை, அறியாம வளர்த்துட்டாங்க. சரி, நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்போ ரெண்டு கண்ணு கண்ணு தெரியலன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அப்பாவுக்கு முட்ட உடனே ஒரு கால் நேரத்தில் ஒரு கண்ணு தெரியுதுன்னு உடனே என்ன நினைச்சீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு அவருக்கு நல்லா பொறுத்து கண்டிப்பாக நிறைய பேரை குணப்படுத்தலாம். இப்போ அப்பா நல்லா இருக்கிறார் இல்லம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்ணு வந்த போதும்னு நினைக்கிறோம். அவரோட நல்லா கஷ்டப்பட்ட காலத்துல இப்ப நல்லா இருக்க நேரத்துல நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஓகே ஓகே. கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயம் இல்லைங்க. ஒரு ஒரு தேவைப்பண்ணா குழந்தை பெத்த குழந்தைகிட்ட கடைசி வரைக்கும் சவால சவால சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டு சார் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சம்பாதிச்சேன். ஓ ஓ ஓ, சூப்பர் சூப்பர். கஷ்டப்பட்டு கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு கடைசியில் அவங்க பிள்ளைகள் சாப்பிடாம கூட சாப்பிடலாம். என்ன சொல்றது, விட்டு ஒரு கால் மணி நேரத்துல கண் பார்வை தெரியற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னாக்க தைல கொண்டு போய் விடும் போது இன்னும் நல்லா இருப்பீங்க சரிங்களா? ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணும். கண் தெரியாம இருந்தது. இப்ப கால் மணி நேரத்துல ஒரு கண் தெரியுதுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஆமா, காலையில ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணோன்னா ஒரு 100 நாள்னா 10 நாள்ல சரியாகும். மனத்துக்காலிக்கு டெய்லி வேணா சார், அப்புறம் களிய ஆரம்பிச்சிடும். வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு சாப்பாடுக்கு சம்பந்தமே இல்லை. தலைவருக்கு வந்து சரியா இருப்பா. அடுத்த விட்டு வரும்போது தயவுசெய்து பாருங்க. எடுத்து ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க.
கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா இப்ப அப்பாவை சரி பண்ணிடலாம். அவர் நல்லபடியா கண்ணால பாப்பாரு, கொஞ்சுவாரு. இப்ப ஆண்டவர் தைலம் பாத்தீங்கன்னாக்க விட்டு ஒரு கால் மணத்துல இவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. நீங்க ஆண்டவர் தைலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நல்லா இருக்கு நினைக்கிறோம். கேளுங்க, அவரு எப்படி தெரிஞ்சு கேளுங்க. தன் மகன் தன் தந்தைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா அந்த ஆண்டவர் தைல ஊத்துறாரு பாருங்க. ஊத்திட்டு அவர் சொன்னார் பாருங்க, எவ்வளவு சுத்தம் பத்தி இந்த என்ன பிரயோஜனம், அப்பா அம்மா இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் நிக்கிறாரு. ஒரு நல்ல மனசு அவருக்கு, தன்னோட தந்தைக்கு பாருங்க எவ்வளவு அழகா ட்ரீட்மெண்ட் பண்றாரு. ஒரு குடும்பமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கு, தன் பேரனும் கூட இருக்காங்க. நல்லா அழகா பயிற்சி செஞ்சு கொடுக்குறாரு. அப்பாவுக்கு கேளுங்க இப்ப எப்படி இருக்கு. கொஞ்சம் நல்லாவே தெரியுது அப்படின்றாரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டவர் தைலத்தை பத்தி? எனக்கு இந்த ஒருவேளை மரத்துல எவ்வளவு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இந்த ஒரு மாசத்துல அப்பா சூப்பரா நடந்தது கண்டிப்பா. அது மூட வரும்போது கண்டிப்பாங்க. அடுத்த மாதிரி வரும்போது அப்பா ஆட்டோ விட்டு வருவாரு. இப்பவே கண்ணு தெரிதுன்னு சொல்றீங்க, அடுத்த மாசம் ஆட்டோ ஓட்டினே வந்துருவாரு. கட்டி போட்டு வந்துருவாரு. அருமையான மருமக, அருமையான மகன், மகள், பேரன், பேத்தி எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு கூட்டு குடும்பம். சந்தோஷமா பாக்குறது சந்தோஷமா இருக்கு. நேர்களே, ஆண்டவர் தைலம் ஊத்தி குணமான வீடியோ பார்த்திருப்பீங்க. இது எப்படி எல்லாம் பயன்படுத்துறதுன்றத ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அப்ப இந்த ஆண்டவ தைலம் இருக்குது பாத்தீங்கன்னா தூண்டி இருக்கு, கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாத மாதிரி கடுகு அளவு இருந்தது. இது என்னென்ன வேலை பார்க்குது, இது எப்படி எல்லாம் பயன்படுத்துறதுப்பா? அதாவது சிவாக்கியா சொன்ன மாதிரி, கரி ஏதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்குமே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடின் பிழை பொறுக்க வேண்டுமே. அந்த மாதிரி ஐயா சொன்ன வார்த்தையில் உள்ள உண்மையான ரகசியம் என்னென்னா, அதாவது கரியதோர் முகத்தை ஒத்த அத்தனை பொருளையும் இதில் கலந்துருக்கும். ஓ ஓ ஓ சூப்பர். ஆமாம், அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இதை போட்டவங்களுக்கு கண் பார்வை சரியாகுது, மூச்சுக்குழாய் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இதய பிரச்சனைகள், இறைப்பு பிரச்சனை, மூளைக்கோளாறு, அதுக்கப்புறம் வந்து கிட்னி கோளாறு, இதெல்லாம் பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னெலாம் சொல்லி சொல்கிறாங்க. உண்மையே சொல்லப்போனால் இந்த மருத்துவத்தை, இந்த மருந்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆங்கில மருத்துவர்கள், கண் மருத்துவர்கள் அவ்வளோ பேருக்கும் நன்றி. அதே போல் பட்டாதாரி மருத்துவர்கள், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியுஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் மருத்துவர்கள் அனைவருக்கும் நன்றி. பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு நன்றி. ஏன்னா இது வந்துட்டு நாங்கள் பணத்துக்காண்டி எதுவும் செய்யலைங்கய்யா,
இந்த காசு வந்து வருமானம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதில் வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு ஆனால் அது ஆசிரமங்களுக்கு கொடுத்துட்றோம். அங்கே அவங்களுக்கு தினந்தோறும் சாப்பாடு மட்டும் எல்லாம் நீங்கள் வேணால் குடில் அப்படின்னு போடுங்க, அதில் வரும். அந்த எங்கள் பையனும் அங்கே தான் படித்தான், நானும் ஆசிரமத்தில் இருந்தேன், எங்கள் பையனும் அங்கே தான் இருந்தாங்க. குடில் அப்படின்னு சொல்லி போடுங்க, வரும், அருமையானது வரும். ஒரு வீடியோ ஒன்று வரும், அதை பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தான் இது போய் சேரணும். அடுத்தபடியாக இந்த ஆண்டவர் தைலத்தை உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு நான் பணிவோட வேண்டிக்கிறது, ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்க வந்து நிற்குமே, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. தர்மத்தின் வழியில் செல்லக்கூடிய அத்தனை நல்ல ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த உள்ளவங்களுக்கும் நன்றி. தர்மம் தலை காக்கும். ஏங்கப்பா, எங்கள் ஐயாவுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை. இவ்வளோ வருஷமாக எல்லா குருமார்களும் உருவாக்கினிருக்காங்க. எங்கள் ஐயாவுடைய லட்சியமே அதுதான், எல்லாம் நல்லா இருக்கணும், புகம்பது கூட எதுவும் வரல அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அற்புதமான மனிதர் அவர். கூட நீங்கள் நெருங்கி பழகும்போது தான் அது அருமை உங்களுக்கு தெரியும். சரி நண்பர்களே, மீண்டும் மீண்டும் அருமையான பதிவு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் நாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.